தொழில்துறையில் கூடுதல் கவனம் செலுத்தி நலிவடைந்த தொழில்களை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்கு கூட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 10,618 பேரில் 8,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்றார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெறுவதாகவும் தொழில்துறையில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். சிறு குறு தொழில்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மானியம் வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.